வாழ்க வளமுடன். வணக்கம். எனது ஆர்வியர் தோழரான நண்பரான திரு விஜய் அவர்களுக்கும், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு விஜய் அவர்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவம் அவர பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள், உலகமெங்கும் இருக்கும் 2,00,000 மாணவ மாணவிகளுக்கும், ஆசிரியர் பெருந்தைகளுக்கும், பேராசிரியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தாங்க. அதாவது வந்து நான் எவ்வளோ படிக்கிறோம், ஆனால் படிக்கிறதுல வந்து ஞாபகத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காலையிலையும் படிக்கிறோம், நைட்டும் படிக்கிறோம், எக்ஸாமுக்கு முன்னாடியும் படிக்கிறோம். ஆனாலும் படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது, ஆனால் எக்ஸாம் போய் அந்த கொஸ்டினை பார்த்தோமே எங்களால் வந்து ஞாபகம் இருக்கிறதில்ல, மறந்துடுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. மார்க்கும் இதனால் குறையிறது, பெற்றோர்களும் இதனால் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து பல இதுலையும் பார்க்குறாங்க. டியூஷன் அனுப்புகிறாங்க, அந்த சப்ஜெக்டை டீச்சர்கிட்ட டியூஷன் அனுப்புகிறாங்க, இல்லைன்னா வெளியிலையும் டியூஷன் அனுப்புகிறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் பல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்து கவனச்சிதைவு. அப்புறம் வந்து படிக்கும்போது, ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியா மற்ற எல்லாமே வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ பண்ணிக்கணும் மீடியா, அதுவும் இல்லாமல் வந்து ஃபோன், இல்லை சில இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால, கேம்ஸ் இதுலலாம் இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கவனச்சிதைவுகள் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம படிப்பில் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது கண்டிப்பாக சில நேரங்களில் தேவையும் உண்டு. ஸோ இப்போ நம்ம படிப்பில் வந்து என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கேட்கும் எதிர்பார்க்கவங்களுக்கு ரொம்ப ஒரு 3 சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், அதே மாதிரி மெமரி பவர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான், இது வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் எக்ஸசைஸ். சரிங்களா? இது வந்து ரொம்ப வந்து ப்ரூவன் எக்ஸசைஸ், இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ்க்கு போகலாங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம், டீச்சர் வர்ற நேரத்துக்கு முன்னாடி, இன்டர்வல் பீரியடில், லஞ்ச் டைமில், அப்புறம் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளாண்டுட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் படிக்கணும்னு உட்காரும்போது, அதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 4 முறை நீங்கள் செலவு பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ்க்காக, நீங்கள் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு நல்ல மார்க் எடுத்து, நல்லா வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க், அதாவது இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த 10th பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ உறுதியாக சொல்ல முடியும், இது வந்து 100% இல்லைங்க, 1,00,000% வந்து உங்களுக்கு வந்து 1,00,000 வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரூவன் டெக்னிக். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் பாருங்கள். நம்ம வந்து மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுறோம். சரிங்களா? இப்போது இது வந்து ஒரு 3 நிமிஷங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, மோதிர விரலில் இரு புருவத்தின் மைய புள்ளி இந்த பாயிண்ட்டுங்க, இந்த பாயிண்ட்டுங்க, இந்த பாயிண்டில் இப்படி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடணுங்க. நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது அந்த மூச்சில் கவனம் காமிங்க. இப்படி ஒரு 3 நிமிஷங்க. மெதுவான அழுத்தம் கொடுங்க, ரொம்ப அழுத்தாதீங்க, ஒரு மெதுவாக அழுத்தம் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட்டும் பண்ணலாம். சரிங்களா? இப்படி பண்ணுங்க, மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது வந்து ஒரு 3 நிமிஷம் செய்யணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2வது எக்ஸசைஸ், இந்த புருவத்தின் இதுலேருந்து
இதோட எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டு இதே மாதிரி ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து இப்படி ஆல் த மூச்சு ஒரு 3 நிமிஷங்க, மெதுவாக மூச்சு இல்லைங்க, மெதுவாக மூச்சு விடுங்க, இப்படி ஒரு 3 நிமிஷம் இதில் வந்து ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து செய்கிறீங்க சரிங்களா. இது வந்து ஒரு எக்ஸசைஸ், ரெண்டு சைடும் நீங்கள் வந்து செய்யணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காணொலி காட்சி மூலமாக இப்போ ஒரு சைடு மட்டும் நான் காமிக்கிறேன். நல்ல மூச்சு இல்லைங்க, மெதுவாக மூச்சு விடுங்க, மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க, மூச்சு இல்லைங்க, மூச்சை விடுங்க சரிங்களா. பொறுமையாக மூச்சிடுங்க, பொறுமையாக மூச்சு விடுங்க. ஸோ இங்கே இந்த பாயிண்ட் அழுத்துங்க, அழுத்தி பண்ணுங்க. அடுத்ததாக மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட குருவம் இருக்கு இல்லைங்களா, குருவத்தின் மைய பகுதி இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்கன்னா, இதில் இந்த கட்டை விரலோட பாயிண்ட் இருக்கு இல்லைங்கன்னா, இந்த கட்டை விரல் பாயிண்ட் கட்டை விரல் அளவுக்கு ஸ்பேஸ் அதாவது இடைவெளி விட்டுட்டு இந்த பாயிண்ட் இருக்கு. இது வந்து அக்குப்ரெஷர் பாயிண்டில் G15 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இதே மாதிரி இங்கேயே இருக்கு சரிங்களா. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இதே மாதிரி 3 நிமிடங்கள் நன்றாக மூச்சு இழுத்து நன்றாக மூச்சு விடுங்க. இதை நீங்கள் அழுத்தமும் மெதுவாக அழுத்தம் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கிளாக் வைஸில் நீங்கள் இது பண்ணாலும் சரி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரெண்டு இதெல்லாம் ரெண்டு கைகள்லையும் நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா இப்படி ஒரே விரல் இதில் வந்து கையில் வந்து இப்படி வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ரெண்டு கையில் செய்யும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செய்யுங்க. இதை வந்து காலையில் ஸ்கூலுக்கு போ எந்திரிச்சதும் செய்யுங்க, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க, இன்டர்வல் பீரியடில் செய்யுங்க, லஞ்ச் பீரியடில் செய்யுங்க, வீட்டுக்கு வந்து படிக்கும் போதும் செய்யுங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்தும் இது எக்ஸசைஸ் செஞ்சுட்டு படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், நல்ல வந்து ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பதிவை வெளியிடுவது யூடியூப் மூலமாக வெளியிடும் திரு விஜய் அவர்களுக்கு எனது கோடானக்கூடிய நன்றியினை சமர்ப்பிக்கிறேன். எல்லா மாணவ செல்வங்களும் இந்த பதிவினை பார்த்து மிகவும் பயனுற்று நல்ல மார்க் வாங்கி 10th சரி ப்ளஸ் 2 சரி மிக நல்ல மார்க் வாங்கி நல்ல விஜய் சாருக்கு ஒரு நல்ல பேரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம், முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியாது எதுவும் இல்லை, சாதிக்க முடியும், உங்களால் முடியும் எப்போதும் சொல்லிகிட்டே இருங்க. எந்த நிமிஷத்துலையும் எப்போ உங்களுக்கு வந்து துவந்து போகிறீங்களோ அந்த நிமிஷம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், இப்படி ஒரு 6 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட முயற்சி வெற்றியடையும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நன்றி.